சிலிண்டர்களை பத்தி ஒவ்வொருத்தரும் அடுப்பெரிக்கும் போது வயிறு எரியுது. அதை தவிர நம்ம ஒருபோதும் நமக்கு வயிறு எரியல. டாஸ்மார்க்ல சாராயம் விலையேற்றி விட்டா குடிமக்கள் எல்லாம் போராடுறீங்க போராடுறீங்க, ஆனால் வெங்காயம் தக்காளியும் விலையேறும் பொழுது நான் போராடவே இல்லை. பெட்ரோல் விலைவாசி, பெட்ரோல் விலைவாசி, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கு, அண்ணாதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, 85 ரூபாய் பெட்ரோல் வீதிக்கு வீதி போராடியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. சச்சின் செஞ்சுரி அடிச்சாரோ இல்லையா, நம்ம ஐயா ஸ்டாலின் செஞ்சுரி அடிச்சிட்டார், ஐயா மோடி அடிச்சிட்டார், பெட்ரோல் விலை ஏறி போச்சு. ஒவ்வொரு முறையும் 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் 1 லிட்டர் பெட்ரோல் கூட போட முடியவில்லை என்று வருந்தோம். ஆனா கேள்வி கேட்க வாய்ப்பில்லை. யோசிச்சுப்பாரு, யாருங்க இருக்கு அவங்களுக்கா போராடுறதுக்கு? இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் பாடுபட்டு நிக்கிறாங்க. என்னது காரணத்தால? மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தது யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாளர்கள் தான். கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டம் இன்னைக்கு கையெழுத்தாகி அது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. காரணம் யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடல்ல கால்வாய் வெட்டினா சேர சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம், அதுக்கு காரணகர்த்தா யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான். இதே கடலூர் மாவட்டத்தில் இந்த சைமா சாயப்பட்டறை கழிவு இருக்கக்கூடிய ஷிப்காட் நிறுவனத்தால ஒரு ஆண்டுக்கு 1500 பேருக்கு புற்றுநோய் வருகிறதா, கர்ப்பப்போய் புற்றுநோய் உட்பட. உங்கள் வீட்டு கருவறையில் கை வைக்க தொடங்கி விட்டான், நீங்கள் கடந்து போறீங்க, மறந்து போறீங்க. காரணம் என்ன? ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டா நமக்கு கோபம் வருதுங்க. 100 ரூபா கேட்கிறாரு விஏஓ ஒரு கையெழுத்துக்கு, நீங்க ஓட்டு போட 1000 ரூபா வாங்கினீங்களே, நீங்க ஓட்டு போட 1000 ரூபா வாங்கினீங்களே, நாம வாங்கும் போது அது லஞ்சமாக தெரியல இல்ல. நீங்கள் வாங்கிய அந்த 1000 ரூபாய் தான் உங்களுக்கான ஒவ்வொரு கையெழுத்திற்கும் 100 ரூபாய் பெற வைக்கிறது. அறிவிச்சிருந்த பெருமக்களை நீங்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள். எதை வேண்டுமானாலும் பொறுத்து போலாங்க, எதை வேண்டுமானாலும் பொறுத்து போலாம். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த மண்ணுக்கு செஞ்ச வாழ்வியல் என்ன? மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததை தவிர ஓட்டு போட்டவங்க எல்லாம் 50 ஆண்டு காலமா எனக்கு தெரிஞ்சு 1970 என்னன்னு ஒரு படம் வந்தது, எம்ஜிஆர் நடித்த, பாடும்போது பாடினார், அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கின்னு. 52 வருஷமா சிரிக்குது, பூமியும் சிரிக்குது, சாமியும் சிரிக்குது, உலக நாடுகள் அத்தனையும் சிரிக்குது. ஏன்? இன்னமும் மேம்பட்டவர்கள் மேம்பட்டவர்களாகவும் ஏழைகள் ஏழைகளாகவும் இருக்கிறாங்க. எங்க நமக்கு கேள்வியே எழும்பலையா? கேள்வியே எழும்பலையா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் செவத்துல எழுதுறாங்க, எவ்வளவு தைரியம். ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். ஏ 50 ஆண்டுகளா நான் ஏழை, ஆனா நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு எம்எல்ஏ ஏழையா இருக்கான்னு காட்டுங்க. ஒரு எம்எல்ஏ எந்த கல்வியை இலவசமா கிடைக்கணும் நீங்க வாக்கு செலுத்துறீங்களோ அந்த எம்எல்ஏவுக்கு கல்வி தனிய நிலையங்கள், அவர் தனியா கல்லூரி வச்சிருக்கார், அவர் தனியா பாலிடெக்னிக் நிறுவனம் வச்சிருக்கார், அவர் தனியா பள்ளிக்கூடம் வச்சிருக்கார், எல்லாம் உங்களுடைய வரிப்பணம். நான் கட்சிக்காரர், என் சாதிக்காரர், என் சொந்தக்காரர் பார்த்து ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்க போய் ஒரு சீட்டு இலவசமா வாங்கிட்டு வாங்க, ஒரே ஒரு சீட்டு. கட்சிக்காக கரைகோடி வரைக்கும் உழைத்தவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கட்சிக்காரர் உங்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் போய் வாங்கிட்டு வாங்க. ஒரு அரசியல் தலைவர் ஒரு தொண்டனம் பேசிக்கிறாங்க, ஒரு அரசியல் தலைவர் தொண்டன் பேசுற, என்னங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, இப்படியே போனா நம்ம கதை திவால் ஆயிடுங்க. யாரு தொண்டன் கேட்கிறார் தலைவர்கிட்ட? தலைவர் சொல்றாரு, இந்த காசை வாங்கிட்டு போய் அவன் என்னடா பண்ண போறான், அதெல்லாம் நம்மளுக்கு தாண்டா வரும், அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவானா, காலேஜ் நம்மளோடது, இல்ல போய் சரக்கடிப்பானா, அந்த டாஸ்மார்க் நடத்துறது நாம தான், இல்ல குடிச்சு குடல் இருந்து போவோமா, அந்த ஆஸ்பத்திரி நடத்துறது நாம தான், அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா போய் எங்கேயாவது மளிகை கடையில நகை கடையில போய் நகை எடுப்பானா, அந்த நகை கடை என்னதுதான், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவானா அதுவும் என்னதுதான், சூப்பர் மார்க்கெட் போவானா அதுவும் என்னதுதான், நான் கொடுத்த காசு தானா என்கிட்ட வந்துருந்தாங்கிறான். இப்ப இடையில 2 நாள் அவன் பாக்கெட்ல இருக்குண்டா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்றான் ஒரு தலைவன், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான். அறிவு சிறந்த பெருமக்களே, மானத்திலும் வீரத்திலும் அறத்திலும் கொடையிலும் மாண்புடன் விளங்கிய தமிழன் சாராய கடை நடத்தித்தான் அந்த காசில் தான் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும் என்று ஒருவன் சொல்கிறானே என்றால் அவன் ஆட்சி அதிகாரத்தின் வாழ்வதே என்னை போன்றவர்களுக்கு எல்லாம் நான் மரணமாக கருதுகிறேன். எதங்க கடந்து போக சொல்றீங்க, எதை கடந்து போக சொல்றீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கே ஒரு அமைச்சருடைய மகன் ஆயிரக்கணக்கான பெண்களை நமக்கு தெரியாதுங்க, நம்ம மூட்டு பிள்ளை நம்மகிட்ட சொல்லாம கூட இருக்கலாம், சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அடித்து சித்திரவதை செய்து அதை வீடியோ படம் எடுத்து வச்சுட்டு மிரட்டி 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 உடைகளை கலட்டு அதை செய்ய இதை செய்யின்னு கொடுமைப்படுத்தினான். கேட்டோம், கொந்தளிச்சோம், செய்திகளை பார்த்தோம், ஆனா அந்த பிள்ளைங்களுக்கான நியாயம் கிடைச்சிருச்சான்னு யாருக்கா தெரியுமா?
இதுவரை அந்த அவர்களுக்கான குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைக்கப்பட்டு விட்டதா? அப்ப திமுக போராடுச்சு, பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். இன்னைக்கு விருதுநகர்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதே போன்று திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய ஆளுமையினுடைய மகன் அதே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கான். நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதை வீடியோ படம் எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி 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 அந்த பெண்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான். யார் கேப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓராண்டு சாதனை கூட்டம் ஒரு இடத்துல என் அக்காவை ஆறு பேர் அது வடநாட்டு நாயிங்க, ஆறு பேர் துள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு உசுரோட அந்த அம்மாவை பெட்ரோலை ஊத்தி எரிச்சு கொண்டா. இந்த பக்கம் ஓராண்டு சாதனை எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு? தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் நாங்க தான். யாரு? ஐயா ஸ்டாலின். வீட்டுல தெலுங்கு தான் பேசுவார், வீட்டுல தான் பேசுவாங்க, ஆனா நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வடநாட்டுக்காரன் செத்தா 10 லட்சம் ரூபாய் நிவாரணங்க, 10 லட்சம் ரூபாய். ஆறு பேரால வன்கொடுமை செய்யப்பட்டு உடல் குத்துயிரும் கொலையுருமா கடக்கும் பொழுது அவன் பெரிய பெரிய செங்கற்களால் முகத்திலும் தலையிலும் தாக்கி ரத்தம் வர அளவுக்கு துடி துடிக்க வைத்து கழுத்தை தன்னோட அந்த புடவை முந்தானையால் இறுக்கி அப்பொழுது அந்த அம்மாவோட உசுறு போகலைங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு 3 பொம்பளை பிள்ள. எப்படி இந்த மண்ணில் அந்த பிள்ளைய விட்டுட்டு போறதுன்னு அந்த உயிர் போகவே இல்லை, துடிச்சு கொண்டே இருந்தது பாருங்க. அந்த அம்மாவை எப்படியாவது சாம்பலாக்கிடுங்கன்னு போய் பெட்ரோலை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா மேல ஊத்தி உயிரோட கொண்டாங்க. அந்த அம்மாவுக்கு இழப்பீடு 2 லட்சம் ரூபா. ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்தி இவர்களை வெல்ல வச்சிருக்கீங்க. வலிக்காது நமக்கு? எங்கே தானே நடந்தது ராமேஸ்வரம், எங்கே தானே நடந்தது விருதுநகர், எங்கே தானே நடந்தது அருப்புக்கோட்டை, எங்கே தானே நடந்தது பொள்ளாச்சி? நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை உட்கார வைத்து கேளுங்க. நீ வேலைக்கு போற இடத்துல, நீ படிக்க போற இடத்துல, நீ வெளியில் செல்லக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரீங்களான்னு தயவு செய்து உங்கள் வீட்டு பெண்களே வைத்து அவங்க குழந்தைங்கள்ட்ட கேளு. நிறைய பிள்ளைங்க சொல்றது இல்லைங்க, சொல்றதுக்கான மன வலிமையை நாம கொடுக்கல. இந்த ஆட்சி அதிகாரத்தை வெறுமனே அரசியல்வாதி ஒரு அதிகாரத்தை செயல்படுத்துவோம், அதை ஏற்றுக்கொண்டு போற மக்களாக நாம் வாழ முடியாது. நாம் அப்படிப்பட்ட நிலப்பரப்புல வாழ, மாறாக நாம் இந்த நிலம் முழுமைக்கும் ஆண்ட மக்கள். நீங்கள் தமிழனுடைய வரலாற்று எல்லாம் போய் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட நாமாடாவுக்கு 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் 1 கோட்டிற்கும் 1 கோழி பிரியாணிக்கும் 5 ஆண்டு கால வாழ்க்கையை விற்கிறோம். நீங்க விற்பது உங்களுடைய வாக்கை அல்ல. நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி கொண்டு விற்பனை செய்வது உங்கள் ஓட்டை மட்டுமல்ல, மாறாக உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வியை, தரமான கல்வியை, தூய குடிநீரை, நல்ல மருத்துவத்தை, சுதந்திர வாழ்வியலை, சாதி மத இன அரசியல் பேதமற்ற ஒரு வாழ்வியலை எல்லாம் வாழும். 50 ஆண்டு காலம் பேசுறாங்க இல்லைங்க, நாங்க இந்த ஜனநாயகத்தையே புரட்டி போட வந்தவர்கள் பேசுறாங்க இல்லைங்க. சாதியை தீண்டாமை ஒழிச்சிட்டாங்களா? சாதிய கண்ணோட்டத்திலிருந்து இவர்கள் கொண்டு வந்தாங்களா? சமூக நீதி பேசுனாங்களே, பெண்களுக்கான உரிமை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசினாங்களே, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சிட்டாங்களா? காந்தி சொன்னாரு, 12 மணி அளவுக்கு நடுநிசியில ஒரு பெண் உடம்பெல்லாம் நகை போட்டுக்கொண்டு தெருவில் எப்போது சுதந்திரமாக நடந்து வருகிறாளோ அன்றைக்குத்தான் நாடு சுதந்திரம் பெற்றதா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு காவல்துறையில் உள்ள ஒரு பெண் காவலர், காவல்துறையில் உள்ள ஒரு பெண் காவலர் தன்னுடைய பணியை முடிச்சுட்டு உடையை மாத்திட்டு மப்டியில வந்திருக்கிறாங்க, அவங்கள கையை பிடிச்சு நிற்கிறாங்க. இது என்ன நாடு? எந்த நாடு? சுதந்திரம் பெற்ற நாடா? அந்த அம்மா ஓடி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர், ஒரு பாதுகாவலர், செக்யூரிட்டி ஆபீசரை போய் அழைச்சிட்டு வராங்க. ஐயா இங்க வாங்க, இந்த 2 பேர் வந்து என்கிட்ட வம்புழுக்கிறாங்க, அதுல ஒருத்தன் வடநாட்டுக்காரன். காவல்துறை மீது கை வைக்க தொடங்கி விட்டான். பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பேசிக்குவாங்க. நாங்க தான் பிஜேபி எதிர்க்க வந்த கூட்டம். மிக தெளிவா சொல்றாங்க, அண்ணாமலையே கைது பண்ணி உள்ள வச்சிங்கன்னா பாதி திமுக உள்ள இருக்குங்கிறாங்க. பாதி திமுக ஒருத்தர் பேசல, ஏன்பா எங்களுக்கான நலத்திட்டத்தை செய்து கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேசின பந்தளராஜனும் சாட்டை துரைமுருகனும் கரிகாலனும் காளியம்மாளும் உங்களுக்கு விரோதமா தெரியும் இல்லையா? விரோதமா தெரியும். கேள்வியே கேட்க கூடாதீங்க, கேள்வி கேட்டாலே பொல்லாதவர்கள்.